நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஜியோபதிக்ஸ் தான் அப்படின்னு. மனசுக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும், ஆரோக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கோயில் குளத்துக்கு போகிறோம். ஏங்க, நம்ம கட்டி வச்ச வீட்டே கோயிலாகிட்டா 200% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவான ரிசல்ட் கிடச்சி இன்னைக்கு அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கு. இந்த ஜியோபதிக்ஸ் எங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண இடத்துல தேங்காயை வச்சு உள்ளங்கையில் வச்சு பார்ப்பாங்க. அது எப்படின்னா இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிற. ஓகே சார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இப்போ ஜியோபதி ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு செல்ஃபோன் டவர்கிட்ட வந்து பக்கத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்க நேரிடுமோ அதோட அதுக்கு அதிகமான பாதிப்பை வந்து இந்த புவிசார் அழுத்தம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு உண்டாகிட்டு இருக்கு சார். அதாவது இந்த பூமிக்கு கீழே வந்து நீரோட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து நீரோட்டம் வந்து இப்போ ஒரே சீராக போகுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீரோட்டம் ஒன்னோடனு கிராஸ் அடிக்கும் பொழுது இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் உள்ள இடத்துல இப்போ ஒரு கணவன் மனைவி தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது மிக மிக சிரமமாக இருக்கும். இன்றைக்கி 100 பேர்த்துக்கு கேன்சர் வருது அப்படின்னா அதில் 85 பேர்த்துக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான். யோகம் வீலாக பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நான் திருச்சி மாவட்டம் புத்தூர் பாரதி நகரில் தான் இருக்கேன். இங்கே வந்து எனர்ஜி வாஸ்து நிபுணர் மிஸ்டர் முருகானந்தம் அவரை பக்கத்துக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அதாவது ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னால ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவர் இவர்கிட்ட வந்து சரியானதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ரிசல்ட்டை வச்சு தான் இவரை எனக்கு பார்க்கணுன்னே தோணுச்சு. ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிறத அவர் ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அப்படின்னா என்னங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக உங்கள் மூலியமாகவும் நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவரை வந்து இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன் சார். ஓகே சார், உங்களை பற்றி ஒருத்தர் சொன்னார். ஓகே, ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஓகே, போனதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. சார், இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த பழனிச்சாமி திருவடிகள் சரணம். குரு அவர்களை வணங்கி இந்த நேர்காலத்துக்கு நான் போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்தித்து வரும் பெரும்பாலான உடல்நல குறைபாடுகளுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நமக்கெல்லாம் தெரியாத ஒரு புதுவிதமான ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் என்கிற புவிக்காந்த அழுத்தம் தான் மிக முக்கியமான காரணமாகும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புவியின் மேற்பரப்பில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர்வீச்சின் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கதிர்வீச்சின் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அழுத்தமும் அதிகமாக உருவாகும். அது மாதிரி இடங்களில் நம்ம வசிக்கும் பொழுது நிறைய பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சூரியன் சந்திரன் அதை சுற்றி இருக்க கோள்கள் எல்லாத்துலேருந்துமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்கிற இந்த பூமியிலையும் ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பூமியோட ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா 7.83 Hz. அந்த ஃப்ரீக்குவென்சி உள்ள இடத்துல நம்ம வீடு கட்டி வசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக மிக சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். பட் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் உள்ள இடத்துல ஒரு 250 Hz 300 Hz வரைக்கும் ரேடியேஷன் மேலே அதிகமாக வரும். இப்போ அது மாதிரி இடங்களில் வசிக்கும் பொழுது நமக்கு உடல் மட்டும் கிடையாது, மைண்ட் வைஸாகவும் பொருளாதாரத்துலையும் நிறைய பாதிப்பை உண்டு பண்ணும். இதுதான் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். சூப்பர் சார். சார், நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கும் எனக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா கிரகம் சரியில்லை, அதனால வந்து உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்புகிறோம். எங்கே உள்ள கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து தப்பாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை பாதிப்படையுது. அப்படிங்கும் பொழுது இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து பாதிப்படையும் அப்படிங்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, நல்ல வைப்ரேஷன், நல்ல மன அமைதி கிடைக்கிது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செம்பு தான் இருக்கும். காப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு காஸ்மிக் எனர்ஜியை வந்து கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து காப்பருக்கு இருக்குது. அதே மாதிரி கும்பத்துலேயும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த கோயில் சிலைக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா செம்புகளான நிறையா விஷயங்கள் பண்ணி
அந்த கோவில் வளாகம் வந்து 7.83 Hz ஃப்ரீக்குவன்சிக்குள்ள எல்லா கோயிலுமே இந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதனால் அங்கே எனர்ஜி வந்து பக்காவாக கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போகும்பொழுது நம்மளோட எண்ணங்கள், மன அமைதி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதை வந்து இன்னைக்கு நேற்று நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க விஷயம் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பழமையான மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஜியோபதி. ஓகே ஓகே சார், இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வாழ்கிற இடத்துல இப்போ நீரோட்டம் வந்து ஒரே சீராக போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீரோட்டம் ஒன்னோடு ஒன்று கிராஸ் அடிக்கும் பொழுது அந்த இடத்துல உருவாகிற பேட் மினரல்ஸ், அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டம் கிராசிங்னாலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவன்சி மேலே அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ செல்ஃபோன் டவர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரங்கம் போடுறது, பாலங்கள், இது மாதிரி நம்ம அந்த புவியில் ஏற்படுத்துகிற பிளேகள்னாலையும் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்டாயிட்ருக்கு. ஓகே சார், இதனால் என்னென்ன பிரச்சனைகள்? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் சொல்ல கிடையாது, அதாவது ஜெர்மனியில் வந்து ஒரு புவிசார் வல்லுநர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பரன் குஸ்டா ஜான் பால் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். அவர் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறார். என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் முன்னால் சொன்னது மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூமியிலேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து 7.83 Hz தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் உள்ள இடத்துல 250 Hz 300 Hz வரைக்கும் வரும். வரும்பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அதிகமான ஃப்ரீக்குவன்சியை வந்து பார்த்திங்கன்னா அது வெளியேற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணும் பொழுது நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. பாதிக்கப்படும் பொழுது ஒன் சப்பானிய டயத்தில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த அதிகமான ரேடியேஷன் நம்ம உடம்புலேயே ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும் பொழுது தான் இது வந்து புற்றுநோய் போன்ற பெரிய வியாதிகளை வந்து உண்டு பண்ணுது. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி 100 பேர்த்துக்கு கேன்சர் வருது அப்படின்னா அதில் 85 பேர்த்துக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீ ஹார்ட்மேன் அப்படிங்கிற ஒரு புவிசார் வல்லுநர் வந்து 30 வருஷமாக கேன்சர் பேஷண்ட் மேலே வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கேன்சர் உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழும் அந்த புவி சார்ந்த அழுத்தமே அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 21,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோயினால் உலகம் முழுக்க இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 85% வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான் காரணம் அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் உள்ள இடத்துல இப்போ ஒரு கணவன் மனைவி தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது மிக மிக சிரமமாக இருக்கும். கருச்சிதைவு ஏற்படும், இது மாதிரி மன அழுத்தம், மனப்பதற்றம், இது மாதிரி நிறைய உடல்நல பிரச்சனைகளை ஒன்று பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டை வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணும். எப்படின்னா, நம்ம வாழ்கிற இடத்துல எனர்ஜி நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி எல்லாமே வந்து அவனுடைய எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் பொறுத்து தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்போ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனர்ஜி நல்லா இருக்கும் பொழுது நம்ம எண்ணங்கள் நல்லாயிருக்கும், செயல்கள் நல்லாயிருக்கும், நம்மளோட பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்ம முன்னேறதுக்கு இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான, இதை கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். இது மாதிரி உடல் அளவுலையும் மனசளவுலையும் பொருளாதாரத்துலேயும் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து உண்டு பண்ணிகிட்ருக்கு. ஒரு செல்ஃபோன் டவர்கிட்ட வந்து பக்கத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்க நேரிடுமோ அதை விட அதுக்கு அதிகமான பாதிப்பை வந்து இந்த புவிசார் அழுத்தம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு உண்டாகிட்டுருக்கு சார். ஓகே சார், சூப்பர் சார். பட் ஆனால் நீங்கள் சொல்லும் போது நான் இத்தனாலாம் நினச்சேன் இந்த கேன்சரு உடலுக்கு ஆரோக்கியம் கெடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்து இவ்வளோ நம்மளோட ஆரோக்கியம் கெட்டு போகிற அளவுக்கு இதில் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறது நீங்கள் சொன்னதுக்கப்புறம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாமல் இப்போ கிராமத்தில் வாழ்கிறவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், மிகப்பெரிய பொலிட்டீஷியனுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த புற்றுநோய் வந்துட்டுருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. இப்போ கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இயற்கையான உணவுகள் தான் சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக தெளிவாக புரியும், இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான் மிக மிக முக்கியமான காரணம். ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் இதெல்லாம் தேடுதல் எத்தனை வருஷமாக நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க? கண்டிப்பாக சார், இது வந்து பார்த்திங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாகவே நம்ம முன்னோர்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் இதை பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாடுகளை வந்து ஒரு இடத்துல மேய விடுவாங்க, அது நல்லா மேஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அந்த மாடு சரியாக ஒரு சில இடத்துல மேயாது, அப்படி புற்கள் சில இடத்துல மேயாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நவதானியங்கள் போடுவாங்க. நவதானியங்கள் போட்டு நவதானியமும் முளைக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இப்படி தான் இந்த விஷயத்தை வந்து 100% நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி வீடு கட்டும் பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வீட்டை சுற்றி இந்த செம்பு கம்பிகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சு தான் கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புது வீடு கட்டினவுனே நம்ம எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயம் வந்து இந்த மாட்டை வந்து வீட்டுக்குள்ளே விடுவோம். அப்போ வந்து அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி தேவபதிஷ்டை சொல்ல இடத்துல மாடு வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் புற்கள் மேயாத தூங்காது. இதை வச்சு தான் அந்த முன்னோர்கள் 1000 வருஷமாகவே இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயம் தான் சார் இது. இன்றைக்கி நம்மளோட சில விஷயங்கள்னால இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியலை, அதனால தான் இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து சயின்டிஃபிக்காக இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். 5 வருஷமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா ஸ்கூல்ஸு, மருத்துவமனைகள், இது மாதிரி புதுசாக கட்டின வீடு, கட்டிகிட்டு இருக்க வீடு, இது மாதிரி எல்லா தரப்பட்ட இதுக்குமே நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே சார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இப்போ ஜியோபதி ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டிப்பாக சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கருவிகள் இருக்குது. இன்றைக்கி உள்ள அப்டேட்டட் நிறைய கருவிகள் இருக்குது. நம்ம ஆரா ஸ்கேனர் வச்சு எந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீட்டோட போர் வாட்டர் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். நம்ம வீட்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஃபைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார். தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுவீங்க? அதை எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னா அதற்கான ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜியோபதிக்கு ராட்ஸ் இருக்குது, காப்பர் ராட்ஸ். அந்த காப்பர் ராட்ஸ்க்குள்ள நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ தெய்வ வசிய மூலிகைகள், பாதரசம், மினரல்ஸு, கிறிஸ்டல்ஸ் எல்லாமே உள்ளே வச்சு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண இடத்துல இந்த ஜியோபதிக் ராடு அங்கே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அதிகமான ஃப்ரீக்குவென்சி அந்த ராடு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அந்த 7.83 Hz மட்டும் நமக்கு மேலே கொடுக்கும். அப்போ வீட்டை சுற்றி நம்ம கரெக்ட் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக ஒரு கோயிலுக்கு போனால் எந்த ஒரு வைப்ரேஷன், எப்படி மன அமைதி, எப்படி ஒரு எனர்ஜி இருக்குமோ அது மாதிரியான ஒரு எனர்ஜி நம்ம வீட்லேயும் இருக்கும். நம்ம இதை 100% சரி பண்ணிக்க முடியும் சார். இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ஒரு ஸ்கேனர் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே ஓகே, இப்போ அதை நான் கூட பார்க்க முடியுங்களா அந்த ஸ்கேனர் வச்சு? அது எப்படின்னா சார், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுபவங்கள் வேணும், அதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். இப்போ நம்ம 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணி நம்ம ப்ராப்பராக இப்போ எல்லாரும் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம வந்து இது அனுபவங்கள் இருக்கிறதுனால, பல வருடம் இதில் அனுபவம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வந்து இதை ஃபைன் பண்ண முடியும். எல்லாராலையும் பார்க்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதுக்கு சொல்லலாம். அந்த காலத்தில் நம்ம இப்போ நீரோட்டெல்லாம் பார்க்க நிறைய பேர் பார்ப்பாங்க, தேங்காயை வச்சு உள்ளங்கையில் வச்சு பார்ப்பாங்க. அது எப்படின்னா இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிற வைப்ரேஷன் அவங்க ஃபீல் பண்ணி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி அனுபவங்கள் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அதை ஃபைன் பண்ண முடியும். இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆமாம் சார், சொல்லி தான் நான் வந்து பார்த்தேன். ஆமாம் சார், அவர்கிட்ட நான் கேட்டேன். ஓகே சார், எப்படிங்க எப்படி ஒரு போய் பார்த்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து வாஸ்து சரியில்லைங்கிறதுக்காக நான் எவ்வளோ இடத்துல பார்த்தேன். ஓகே, பட் அது பார்த்ததுக்கப்புறம் கூட அந்த பிரச்சனை வந்து என்ன, அந்த பிரச்சனை வந்து நான் இன்னும் வெளியே வரல. ஓகே, அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் சரியாச்சு, இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, அது மாதிரி நீங்கள் சரி பண்ண ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக சார் நிறையா இருக்குது. அதில் நான் ஒரு சில இது மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வாணியம்பாடியில் ஒரு கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து 10க்கும் மேற்பட்ட வாஸ்து நிபுணர்கள் வந்து வந்துட்டு போயிருக்காங்க. அவருக்கு இது மாதிரி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியலை. அதனால் வாஸ்துல தான் குறைபாடு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களாக வர வச்சு சரி பண்ணியிருக்காரு. வாஸ்து வந்து வந்தவங்க எல்லாமே சிறப்பாக அவங்கவுங்க வேலையை சிறப்பாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் பெரிய இஷ்யூவாக இருந்ததுனால அந்த ரிசல்ட் அவர் எடுக்க முடியலை. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃப்ரீக்குவென்சியை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கும்போது கொடுத்தவுடனே என்னென்ன மாற்றங்கள் அவருக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் வந்து உடல் நலத்துலையும் மனநலத்துலையும் பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்காரு. ஃபினான்சியல் கண்டிஷனும் பெரிய லெவலில் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு த்ரோட் பெயின், 2 வருஷமாக இருந்த த்ரோட் பெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக இருக்குது. அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷமாகி அந்த வீட்டை வந்து அவர் எந்த ஒரு ஒயிட் வாஷ் இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்தது. இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக பெயிண்ட் பண்ணி இன்றைக்கி புது வீடு
வீடு மாதிரி அந்த வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கிடச்சிருக்கு. அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. இது மாதிரி நிறைய மாற்றங்கள். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுமா சார் வாழ்க்கையில், நான் நினைக்கவே இல்லை சார், இன்றைக்கி என் வாழ்க்கையே மாறிடுச்சு சார் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் அ ட்ரூ 100% சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நிறைய மக்கள் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பொருளாதார ரீதியும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நான் வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு வீட்டை பார்த்தோன்னே என்னோடய 5 வருஷம் அனுபவத்தில் இது மாதிரி ஒரு ஜியோபதிஸ்டிஸ் பாதித்த விட நான் பார்க்கவே இல்லை. அப்போ இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இதை நம்ம நல்லா நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டெஸ்டிங்காக கூட பண்ணி பார்த்தேன். 200% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவான ரிசல்ட் கிடச்சி இன்றைக்கி அவரோட வாழ்க்கையே மாறியிருக்கு. இது மாதிரி அப்போ தான் எனக்கு ஒரு மனசில் தோணுச்சுன்னா அப்படின்னா இது மாதிரி நிறைய மக்கள் எதனால நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாமையே நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ரொம்ப ஆள் மனசில் தோன்றினோட தான் எனக்கு ஒரு பெரிய இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் மன நிம்மதியுடன் வாழ முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சூப்பர் சூப்பர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சார். ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம வீடு வாஸ்து தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த வாஸ்துவை மட்டும் வச்சே வந்து அதை சரியில்லை. கண்டிப்பாக சார், நிறைய பேர் யார் யாரும் கூப்பிட்டு வாஸ்து இது எப்படி பண்ணுறது அப்படி பண்ணு அப்படி முடிவு பண்ணிட்டுருக்காங்க. ஏன் இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட வாஸ்து மட்டும்தான் சரியில்லைன்னா அந்த ஃபேமிலி அப்படி இருக்கும், ஃபேமிலி பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இந்த ஜியோபதி ட்ரஸ்ட்னாலையும் இப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட பேசினதுக்கு பதில் தெரிஞ்சுப்பேன். என்னென்ன இருக்குல்ல சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். நம்ம நிறைய செலவு பண்ணி பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டி வச்சுட்டு மனசுக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும், ஆரோக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கோயில் குளத்துக்கு போகிறோம். ஏங்க நம்ம கட்டி வச்ச வீட்டே கோயிலாகிட்டா? எஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜியோபதி ட்ரஸ் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டா நம்ம வீடு வந்து எப்பயுமே ஒரு கோயில் தாங்க. நமக்கு எப்பயுமே அமைதி இருக்கும், நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் அதாவது வரக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாம் சரியாயிருக்கும். ஸோ நிச்சயமாக வந்து ஒவ்வொருத்தரும் இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்கனாவே நம்ம உடல் ஆரோக்கியமாகட்டும், மன அமைதியாகட்டும், நம்ம பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாமே சரியாகி நம்ம ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம் எப்பயுமே. சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும். கண்டிப்பாக சார், அதுக்காக எங்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த அற்புதமான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னையும் ஒரு டூலாக இந்த பிரபஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இடையாற்றலுக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. ஓகே சார், சந்தோஷம். சாரோட நம்பர் கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி சார்.